ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் 1. நமஸ்காரங்கள். கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும். புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமாத் பந்த் இந்த சாயி சச்சரித்திரத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார். 1. முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குதற் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியுறவும் 5 கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலைதாழ்த்தி வணங்குகிறார். ஸ்ரீ ஷிரடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார். 2. பின்னர் தன் மனதிலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார். ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார். 3. ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றை தாண்டி நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி 4. பின்னர் பரசுராமரால் கடலிலிருந்து உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண் ஆதிநாத்தையும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பாரத்வாஜ முனிவரையும் பல்வேறு வகையான ரிஷிகளான பிருகு பராசரர் நாரதர் வேதவியாசர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சுகர் சௌனகர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜெய்மினி வைசம்பாயனர் நவயோகீந்திரர் முதலானோர்களையும் நவீன மகான்களாகிய நிவிருத்தி ஞானேஸ்வர் சோபான் முக்தாபாய் ஜனார்த்தனர் ஏக்நாத் நாமதேவர் துக்காராம் கனகர் நரஹரி முதலியவர்களையும் பணிந்து தலைவணங்கி நமஸ்கரித்து பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தன்னை இளம் வயதில் பிரிந்த அன்னை தந்தைக்கு நிகரான அத்தை தன் அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களையும் வணங்கி தனது பணிக்கு முழு அன்பும் மனமும் சிதையாத கவனத்தையும் நினைப்பையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டும் கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பார் அனைத்தும் மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரமான ஸ்ரீ சத்குரு ஷிரடி சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம்பெருமான் வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கிறார். பராசரர் வியாசர் சாண்டில்யர் முதலியவரது கருத்தின்படி பக்தியால் பலகாலம் துதித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார். 1910 ஆண்டிற்கு பிறகு எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன். பின்வரும் நிகழ்ச்சியைக் கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன். தன் முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கப்பனியின் கைகளை மடக்கிவிட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருகை குழியில் இட்டார். திருகையைச் சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார். பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய வேலை என்ன என்றவாறு நினைத்தேன். அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள். ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை. பாபா மாவரைக்கும் இந்த செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தார்கள். கூட்டத்தில் இருந்த தைரியமுள்ள 4 பெண்மணிகள் வலிய வந்து நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு வலிய குச்சியை கைப்பற்றி
பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினார்கள். பஜரே பாய் சாய் முதலில் பாபா கடும் கோபமடைந்தார். ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார். அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அல்லது அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும், அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தாராதலாலும், அவருக்கு ரொட்டி பிரெட் செய்ய கோதுமை மாவு தேவையில்லை. எனவே இவ்வளவு அதிகமான மாவை அவர் என்ன செய்வார்? ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தால் இந்த மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறை அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்து கொள்ளத் தொடங்கினார்கள். இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து, பெண்களே, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாருடைய அப்பன் வீட்டுப் பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள்? நீங்கள் தடங்கலின்றி மாவை எடுத்துச் செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன? தயவுசெய்து இப்போது இதை செய்யுங்கள். இந்த மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார். இதை கேட்டபின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடியே அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள். பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று ஷீரடி மக்களை வினவினேன். காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாகவும், இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினார்கள். கோதுமை அரைக்கப்படவில்லை, காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்துக்கு வெளியிலே கொட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றார்கள். நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது. காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூ உலகில் உள்ள ஒற்றுமையாது? சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன? அவை இரண்டையும் எங்கனம் இணைக்க முடியும்? இந்த நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாக இருக்கிறது. நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன். இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சரித்திரத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன். பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இந்த பணி செவ்வனே வெற்றிகரமாக செய்யப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். மாவரைத்ததின் தத்துவ உட்கருத்து. ஷீரடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அமைத்த காரணத்தை தவிர வேறொரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். சாய்பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஷீரடியில் வாழ்ந்தார். இந்த நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார், கோதுமையை மாத்திரமன்று. பாபங்கள், உள்ளம், உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத தன் அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார். கர்மம், பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது. முன்னது கீழ்கல்லாகும், பின்னது மேற்கல்லாகும். பாபா பிடித்த அரைத்த கைப்பிடி ஞானமாகும். சத்துவ, ராஜச, தாமச என்ற முக்குணங்களைச் சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாபங்கள், அகங்காரம் இவைகளை நிகழந்துகளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டால் அன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும். இந்த குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது, ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை. கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது. ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபதிரஞ்சனரிடம், திருகையில் இடப்பட்ட சோளத்தை போன்று
இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார். நிபதி ரஞ்சனர், பயப்படாதே, நான் செய்வது போல இந்த திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள். அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே, ஆயின் உட்புறமாக திரும்பு, அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.